ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்றைக்கி இன்னொரு டிஐஒய் ஹோம் மேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் சோப், ஹோம் மேட் க்ளோ சோப் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சோப்பை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவிங்காக இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன், இது அதே மாதிரி ஆன்டி மார்க்ஸ் அதாவது பிக்மெண்டேஷன்லாம் ஸ்கின்லேருந்து அதுவும் போயிடும். ஸோ வாங்க இந்த சோப்பை வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோப்புக்கு பேசிக்காக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப் பேஸ். இது ஆன்லைனில் கெமிக்கல் ஷாப்பில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ இந்த சோப் பேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு சோப் பண்ணுறேன். ஸோ அதுக்கு 150 கிராம் அளவுக்கு இந்த சோப் பேஸ் நான் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிளிசரின் சோப் பேஸ். ஸோ இதில் ஆல்ரெடி வந்து அவங்க வந்து கிளிசரின் கலந்துருப்பாங்க. ஸோ இந்த இன்கிரீடியன்ஸில் வந்து நான் கிளிசரின் ஆட் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு பிளெயின்ஸ் சோப் பேஸ் இருந்தால் நீங்கள் கிளிசரின் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சோப் பேஸை நீங்கள் பார்த்தா தெரியும், நல்லா வந்து ஃபைன் சாப் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இதோட கலக்க வேண்டிய இன்கிரீடியன்ஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெலவின் கிளே. கெலவின் கிளே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கிளென்சிங் கொடுக்கும். இது வந்து அவ்வளோ நல்லதுங்க. இது சைனீஸில் வந்து கிட்டத்தட்ட எல்லா விதமான காஸ்மெட்டிக்ஸ்லேயும் கெலவின் கிளே யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற கிளே மாஸ்க்காக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற எனி ப்ராடக்டாக இருக்கட்டும், அந்த இது கெலவின் கிளேங்கிறது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெர்சட்டைலானது, நல்லா ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு உதவும். இது பார்த்தீங்கன்னா பெனோனைட் கிளே அப்படிங்கிற ஒரு விஷயம் நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். ஸோ பெனோனைட் கிளே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன்டி பிக்மெண்டேஷன், ஆன்டி இன்னும் அந்த இதெல்லாம் இருக்கும், அந்த கழுத்துக்கிட்டையெல்லாம் உங்களுக்கு கருப்பு கருப்பாக இருக்கும் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வால்கானிக் கிளே, அந்த எர்த் கிளே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸில் வந்து வால்கானிக் கிளே, மட் மாஸ்க் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணுற ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த பெனோடைட் கிளே தான். பெனோடைட் கிளேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்கானிக் ஏரியா, அந்த லாவா ஏரியா, அதிக சூடாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த கிளே ரொம்ப 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 வெர்சட்டைலாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது எதுக்கு மெயினாக நான் சோப்பில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க கருப்பு, அதாவது நீங்கள் வந்து கெலனின் கிளே ஆட் பண்ண உடனே உங்களோட கிளென்ஸ் ஆகும், உங்களோட ஸ்கின் வந்து கிளென்ஸ் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நமக்கு வந்து பேட்சினஸ் இருக்கும், அங்கங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து கலர் டிஸ்கலரேஷன் இருக்கும். ஸோ அந்த டிஸ்கலரேஷன் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து பெனோடைன் கிளே இதில் ஆட் பண்ணுறோம். இதில் ஆட் பண்ண அதையும் நம்ம ஆல்ரெடி சேர்த்த கெலனின் கிளேயும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம வந்து நம்ம ஸ்கின் க்ளோ கண்டிப்பாக இது ரெண்டும் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணி அதே மாதிரி ஈவன் கலர் கொடுத்துரும். அடுத்து க்ளோ கொடுக்கணும். அதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ. ஆவாரம்பூ பொடி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெடிமேட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் ஆவாரம்பூ இருந்தால் அது நல்லா காய வச்சு அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஈஸியாக வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஃபேன்சி ஸ்டோர்ஸில் இருந்து, காதி கடையில் இருந்து எல்லாத்துலேயுமே கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஆல்மண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னை வந்து மாய்ச்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைட்டனிங்கும் பண்ணும். ஸோ அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு க்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ஸ்கின்ல அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு ஆல்மண்ட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணோடனே எக்ஸ்ட்ரா க்ளோ அண்ட் அந்த ப்ளம்பினஸ் ஸ்கின்ல கொடுக்கறதுக்காக விட்டமின் இ ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ இது இதையும் சேர்த்துட்டு அந்த கிளேயோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ரோஸ் வாட்டர். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம கொண்டு வருவோம். நம்ம ஆல்ரெடி ரெடி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சோப்பு, அதை வந்து நம்ம டபுள் பாயில் பண்ணி நம்ம கூல் பண்ணுவோம். ஸோ அதோடு நீங்கள் இந்த பவுடரை ஆட் பண்ணிங்கன்னா திப்பி திப்பியாக வரும், உங்களுக்கு சோப் நீட்டாக இருக்காது. ஸோ அதுக்காக வந்து நம்ம ரோஸ் வாட்டர் போட்டு இதை நல்ல ஒரு திக் மிக்சராக ஃபார்ம் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து தின்ன வேண்டாங்க, நல்லா ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மிக்சராக வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு இருக்கும். கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கணும், நம்ம எடுக்கிறப்ப அது ஈஸியாக நமக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா அமுத்தி அமுத்தி நம்ம வந்து அதை வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு இந்த கிளே வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ கிளே வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது பேசிக் மிக்சர் ரெண்டையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாத்திரம் வந்து நல்லா தண்ணியை சூடு பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோப் பேஸை டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நல்லா வந்து உருக்கிக்க போகிறோம். மேக்ஸிமம் 1 மினிட் to 1.5 மினிட்ஸ் தான் ஆகும் 150 கிராம் சோப்புக்கு. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நீங்கள் பாத்திரத்தை வந்து
உள்ளே வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக 1 to 1.5 minutes வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உருகி வந்துடும். ஓரளவுக்கு உருகின ஆரம்பித்தோடனே இந்த மாதிரி விஸ்கை வச்சு விஸ்க் பண்ணிங்கனாலே அது அப்படி தண்ணி மாதிரி உருகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆறிடுங்க. ரொம்ப வந்து நம்ம டபுள் பாயிலிங் பண்ணதுனால சோப் சூடாக ஆயிருக்காது, பட் ஸ்டில் ஆன் சேஃப் ஹேண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து அதோடய சூட்டை வந்து வெளியே ஏற்றுறோம். ஸோ இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா கலந்த பிறகு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கிளே மிக்சரோட இந்த சோப் மிக்சரையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிறப்பையும் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக வந்து அதில் எந்த விதமான லம்ஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. நீங்கள் விஸ்க் போட்டு கலந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக வரலைங்க. ஸோ ஸ்பூன் போட்டு பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணால் தான் இது முழுமையான ஒரு சோப்பாக ஆகும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து அந்த க்ளோ அந்த இதுக்கு தான். இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதோட ப்ரிசர்வேட்டிவ்க்காக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து பர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் கிளேயில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. நமக்கு சோப் போட்டு குளிக்கிறோம்னா அது கொஞ்சம் ஸ்மெல் இருக்கணும். அது கூட வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் 10 ml ஆட் பண்ணுறேன். இந்த ஆல்கஹால் என்ன பண்ணுன்னா நம்ம சோப்பை வந்து எப்போவுமே வெளியில் இல்லை ஒரு பார் ஐ மீன் ஒரு சோப் ஸ்டாண்டில் அப்படி தான் வைப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லி அதை எடுத்து நம்ம குளிச்சுட்டு திருப்பி அதே இடத்துல வைக்கிறோம், நம்ம கை தொடும், அதனால கிருமிகள் அதில் வந்து அதிகமாக பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து அது நீக்கிடும். ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ண சென்ட்டோட மனத்தை வந்து லாங் லாஸ்டிக்காக வச்சுக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக நம்ம ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் கண்டிப்பான முறையில் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு பாராக மாற்றணும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி சிலிகான் மோல்ட் நான் எடுத்திருக்கேன். சிலிகான் மோல்ட் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பேக்கரி கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லையும் கிடைக்கும். சோப் மோல்டுன்னு நீங்கள் கேட்டிங்கனாலே எல்லா கடையிலையும் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட மஃபின் ட்ரேயில் பழைய கப்பு அந்த மாதிரி இருந்ததுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிலிகான் மோல்டு இல்லாமல் நீங்கள் வேறு எந்த கப் யூஸ் பண்ணாலும் வேஸ்லின் தடவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கத அந்த மோல்டில் ஊற்றிடலாம். எனக்கு கரெக்டாக வந்து 3 சோப் வந்துச்சு இந்த மோல்டுக்கு. இந்த ஒரு மோல்டு வந்து நமக்கு சோப் ரெடியானதுக்கப்புறம் வெயிட் போட்டிங்கன்னா 120 கிராம் வரும். ஸோ எனக்கு டோட்டலாக ஒரு 320 கிராம் சோப் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள் நான் ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டேன். நீங்கள் வெளியில் வைக்கணும்னாலும் வைக்கலாம், பட் அது இன்னமும் டைம் எடுக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சா தான் வந்து அது திக்காது. ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் கொஞ்சம் ஈஸி ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால நான் ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ட்ரஸ்ட் மீ கைஸ், இதை போட்டு நீங்கள் டெய்லி குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு நான் கேரண்டி. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து சோப் நம்ம அது போடணும் இது போடணும் அந்த இன்க்ரீடியன்ட் எக்கச்சக்க இன்க்ரீடியன்ட் போட்டால் தான் நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து ரிசல்ட் கிடைக்குங்கிறது கிடையவே கிடையாது. கரெக்டான ப்ரொபோர்ஷனில் கரெக்டான ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக நமக்கு ஸ்கின்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் இந்த வைட்டமின் சி அது இதுன்னு போட்டு எதை எதை கூட போடக்கூடாது அப்படின்னு தெரியாமையே இதெல்லாம் நல்லது இதெல்லாம் போடலாம் அப்படின்னு போட்டுடுறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. சில விஷயங்களை சில விஷயங்களோடு சேர்த்தா தான் கரெக்டாக வரும். தப்பா செத்தா அது கண்டிப்பா நம்மளோட ஸ்கின்ல வந்து ரியாக்ட் ஆயிடும். ஸோ இந்த காம்பினேஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஸ்கின் வந்து சூப்பர் க்ளோவிங்கா இருக்கும். இது இல்லாம நீங்க கண்டிப்பா மாஸ்க் சீரம் ஃபேஸ் மாஸ்க் இதெல்லாம் போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த லாங் லாஸ்டிங்கான க்ளோ கிடைக்கும். ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம சேனல்ல வர வர நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பாக இந்த சோப் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மெயினாக அந்த பிரைடல்ஸாக இருக்கிறவங்க இல்லை வந்து அதிகமாக உங்களுக்கு ஸ்கின் க்ளோவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் தான், எல்லா இடத்துலையும் கிடைக்க. நீங்கள் வெறும் சோப் பீஸ் மட்டும்தான் வந்து கெமிக்கல் ஷாப்பில் இல்லைன்னா ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே நார்மலாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட வியூஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா சூப்பர் சூப்பர் ஐட்டம்ஸ் தான் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.